வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். நடிகர் விஜய் அவர்கள் சார்ந்து பல விஷயங்கள் பேசப்பட்டு இருக்குல்ல, இதில் தந்தை பெரியார் தொடர்பும் பெருசாக போய்கிட்டு இருக்கு. இதை சார்ந்தும் லியோ படம் எல்சியு சார்ந்தும் ஒரு கனெக்டை பற்றி தான் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். நடிகர் விஜய் அவர்களோட ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சிங்கிள் ப்ரோமோ வீடியோ இருக்குல்ல, அது வெளியாகிருக்கேங்க. ஆக்சுவலாக லோக்கி அவர்கள் இதுக்கு முன்னாடி சொன்னார், ஃபேன்ஸுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அவங்க நினைக்கிற மாதிரி மாசா ஒன்று வெளியே வரங்க விஜய் அவர்களோட பர்த்டே அன்னைக்கு அப்படின்னு சொன்னார். இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அவரோட பர்த்டேக்கு, அதுக்கு முன்னாடியே இந்த சிங்கிள் ப்ரோமோவை வெளியிட்டிருக்காங்க. வீடியோ ஃபார்மேட்டில் தான் உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அனிருத் வழக்கம் போல் மாஸ்க் காமிச்சிருக்காருங்க. தியேட்டரில் இதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரோமோ இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா நா ரெடி அப்படின்ற பாடல் சார்ந்த ப்ரோமோவாக தான் அது இருக்குது. இந்த பாட்டை பாடியிருக்கிறது நன் அதர் தென் விஜய் அவர்கள் தான். இதை ஆக்சுவலாக விண்டேஜ் ஃபார்மெட்லேயே அவங்க அந்த வீடியோவில் ஒரு இன்சர்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய். நம்ம விண்டேஜ் விஜய் இருக்கார்ல, அவர் அப்படியே நினைவு கூடுற மாதிரி இருக்குது. லோக்கி கிட்ட இருக்க பிரத்யேகமே இதாங்க. அவர் மட்டும் இல்லை, லோக்கி அவர்களுக்கு வழிகாட்டினார்ல கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள், அவரும் இதையே பண்ணுவார். சூப்பர் ஸ்டார் படம் பண்ணும் போதெல்லாம் அவர் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுவார், அந்த கிளாசிக் டச்சை அப்படியே கொண்டு வருவார். அனிருத் அவர்களை பற்றி நான் அவங்க சொல்ல வேண்டாம். ரஜினி சார் அவர்கள் சார்ந்து ஒரு முக்கியமான இடத்துல மியூசிக் வேணும்னு சொல்லிட்டு தேவா சாரியை அழைச்சிட்டு வந்து அந்த அண்ணாமலை பிஜிஎம் இருக்குல்ல, அதை அவரை வச்சே ஃபுல்லாக வேலையை வாங்கி முடிச்சு அந்த மியூசிக்கை தர்பார் படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாருங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதே பாணியில் தான் கிளாசிக் டச்சை லோக்கி அவர்கள் இங்கே கொடுத்துருக்காரு. ஓகே, நம்ம லோக்கி ஒரு விஷயத்தை தெளிவாக மனசில் வச்சுட்டார் நினைக்கிறேன். இந்த ரோலெக்ஸ் கேரக்டர் பயங்கரமாக ஹைப்பை கொடுத்துருச்சு விக்ரமுக்கு அப்புறம். இதை வச்சு நம்ம இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணால் அடுத்த ரோலில் கொண்டு போகலாம் போலன்னு தலைவன் யோசிச்சாரா என்னன்னு தெரியல. இந்த பாடல் வரிகளை கேட்டிங்களா, ஆக்சுவலாக ப்ரோமோ தான், ஆனால் அதுலேயே அந்த வரிகள் இடம் பிடிச்சிருக்கு. அதாவது தேல் கொடுக்கு சிங்கத்தை சீண்டாதப்பா, இது நான் எல்சியு கனெக்ட்டுன்னு சொன்னால் ஏம்பா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அப்படின்னு கேட்பீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள். தேல் கொடுக்குன்றது ஆக்சுவலாக சூர்யா அவர்களை தேலோடு தான் நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்சியு கீழே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லியோன்ற டைட்டில் வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், அது சிங்கத்தை குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அதோட நம்ம சிங்கம் ஒரு ரோலை ப்ளே பண்ணுற மாதிரில ஒரு தகவல் சுற்றிக்கிட்டு இருக்கு லியோ படம் சார்ந்து, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ தேல் கொடுக்கு சூர்யா, சிங்கத்தை விஜயை சீண்டாதப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏதோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் வர்றப்ப இந்த பாட்டு வர மாதிரி தான் இந்த இடத்துல புரிஞ்சிக்க முடியுது. சரி ரைட்டு விடுங்க, இந்த சந்தேகத்துக்கு அவ்வளோ வலுசு எடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் வரிகளை எழுதியிருக்கிறது நம்ம லோக்கி அவர்களோட அசிஸ்டண்டான விஷ்ணு அவர்கள். அசிஸ்டன்ட் டைரக்டர்னா கண்டிப்பாக கதை அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எதுக்காக இந்த பாடலுன்ற சிச்சுவேஷனை அவர் விளக்கி தானே பாடல் வரிகளை வாங்கியிருப்பார் லோக்கி அவர்கள். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா விஷ்ணு இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கலாம் நான் பர்சனலாக அசியூம் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாடல் முழுசாக வந்ததுக்கப்புறம் இதை தொடர்ந்து இன்னும் பல வரிகள் எல்சியோ கனெக்ட் பண்ணுற மாதிரி வருதா இல்லையான. நடிகர் விஜய் அவர்களோட ரசிகர்களுக்காக அந்த ஒரு டீ கூட பண்ணிட்டோம். அடுத்து முக்கியமான ஒரு விஷயத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க பெரியார் அவர்கள் சார்ந்து ஒரு மிகப்பெரிய கருத்து மோதல் உருவாகி இருக்குங்க நம்ம தமிழ்நாட்டில். இது ஒவ்வொரு வாட்டியும் நடக்கிறது தான், ஆனால் இந்த வாட்டி விஜய் அவர்கள் பேசினதை மையமாக வச்சு நடந்திருக்கு. அதனால தான் இந்த கான்டென்ட்லேயே அதை நம்ம எடுத்து பேச வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே, சமீபத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்கள் தலைமையில் கல்வி விழா ஒன்று நடந்துச்சு. உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விழா. அரசியலுக்கு பண்ணுறாங்க, அதுக்கு பண்ணுறாங்க, எதனா சொல்லிட்டு போட்டோம், ஆனால் பண்ணியிருக்காங்களே அதை எல்லாருமே வரவேற்றாகணும். கல்வி சார்ந்து பண்ணியிருக்காங்க தான் முக்கியமான விஷயம். தமிழகம் முழுக்கவே மிகப்பெரிய வரவேற்பு இந்த ஈவெண்ட்டு கிடச்சிருந்துச்சிங்க. இதே ஈவெண்ட்டில் தன்னோட அரசியல் பிரவேசம் சார்ந்து நடிகர் விஜய் அவர்கள் சூசகமாக ஒரு சில விஷயங்களையும் பதிவு பண்ணியிருந்தார். ஸோ அந்த சூசகமான வார்த்தைகள் எதை குறிக்குதுன்னு மக்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். அவ்வளோதான், செய்தியாளர்கள் இந்த அரசியல் ஆளுமைகள் இருப்பாங்களே அவங்க கிட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாங்க. சார் இது போல் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு போலையாமே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை சார்ந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களும் என்னென்னலாம் பதிவு பண்ணியிருக்காங்க கருத்துக்களை, அவங்க ரியாக்ஷன் என்னென்ன, அதை பற்றி பார்த்துட்டு வந்துடுறீங்களா? நல்ல விஷயம் தானே. அவர் அரசியலுக்கு வர விரும்புறாரு தம்பி விஜய், அதுக்காக அவர் செய்யறாரு இந்த இந்த செயலை. இதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் நடிகர் சிவகுமார் இருக்காங்கல்ல, தம்பி சூர்யா கார்த்திகோட அப்பா, அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக அவர் செய்கிறாரு, அது வெளியில் தெரியாது. தம்பி சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்து அவரும் செய்கிறார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அவங்க இவர் தம்பி அரசியலுக்கு வர்றதுனால கட்சி தொடங்கிறதுனால அதை வெளிப்படையாக செய்கிறார். அது அது எப்படி செஞ்சாலும்
படிக்கிற மாணவர்களை ஊக்கப்படுத்துவது, அவர்களுக்கு உதவுதுங்கிற செயலை நம்ம வரவேற்கணும், பாராட்டணும். நீங்கள் எதுக்காக செஞ்சாலும் மாணவர் பயன்படுறான்ல, பாராட்ட வேண்டியதான். அண்ணல் அம்பேத்கர் மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுன்னு பேசியிருக்காரு. அப்போ நான் எங்கே இருந்தேன்? அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர், ஓட்டுக்கு காசு கொடுக்குறவன் பாவி, அந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகின், அது வழிவந்த பிள்ளைகள். நான் அதை திரும்ப திரும்ப கத்துறேன். என் கருத்துக்கு வலிச்சிருக்கிற மாதிரி தம்பி விஜய் பேசுகிறாரு, அதை நீங்கள் வரவேற்க வேண்டியதானே. தமிழன் வந்தால் ஆதரிப்பேங்கிறது, ஆதரிப்பேன்னா அவருக்கு போய் நான் வாக்கு கேட்பேன் அப்படின்னு இல்லை, வரட்டும் தான். அண்ணன் கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் போய் அவர் என்னை பார்க்க வரணுன்னாரு. இல்லை நீங்கள் பெரியவர், ஒரே மண்ணுக்காரங்க நாங்கள் ரெண்டு பேரும், நீங்கள் இருங்கன்னா நான் வரேன்னு வீட்டுக்கு போய் வாழ்த்திட்டு வந்தேன். அது மாதிரி என் தம்பி விஜய ஆரம்பித்தாலும் நான் வாழ்த்துவேன். நின்று களத்தில் நின்று என் பாதை வேற, அவர் பாதை வேற. அவர் மக்களுக்கு தான் நல்லா செய்ய நினைக்கிறாரு, நல்லா செய்ய நினைக்கிறவர் தட்டி தான் தள்ளி விடக்கூடாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்பா இதில் என்னப்பா சர்ச்சா, நல்லா தானே பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் தான் சர்ச்சையை ஆரம்பிக்குது. லீடு கொடுக்கணும் இல்லையா, அதுதான் அந்த ஒரு மேட்டர் மூலம்னு சொல்லியிருந்தேன். இதே ஈவெண்ட்டில் அந்த அரசியல் சார்ந்த விஜயர்கள் பேசின பிற்பாடு பெரியார் அவர்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருங்க. இந்த பெருந்தலைவர்களாக இருக்காங்களே அம்பேத்கர் மாதிரி அந்த வரிசையில் பெரியார்லாம் இருக்காங்க, இவங்களெல்லாம் மாணவர்கள் படித்து தெரிஞ்சுக்கணும், இவங்களை பற்றி ஃபுல்லாக படிங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருங்க. இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் விஜய் அவர்கள், ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் சொன்னால் கூட பெருசாக எல்லாருக்கும் போய் சென்றடையுமான்னு தெரியல. ஆனால் சினிமா பிரபலங்கள் இருக்காங்களே, அவங்க ஒரு விஷயம் சின்னதாக சொன்னாலும் அது பெருசாக கன்வே ஆகிடும். இந்த விஷயமும் பெருசாக கன்வே ஆச்சு, நிறைய ரியாக்ஷன்ஸுங்க இந்த விஷயம் சார்ந்து. அவர் அந்த ஈவெண்ட்டில் பேசினா மற்றதெல்லாம் மறந்துட்டாங்க, பெரியார் அவர் மேற்கோளிட்டார்ல இவரை பற்றி படிங்கன்னு சொல்லிவிட்டு அதை பல பேரை பிடிச்சிக்கிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திராவிட சிந்தனையாளர்கள் விஜய் அவர்கள் பேசின இந்த விஷயத்தை பயங்கரமாக புகழ்ந்து பேசினாங்க, இன்னொரு பக்கம் பாஜக ஆதரவாளர்கள் இந்த விஷயத்தை கடுமையாக சாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் குறிப்பிட்ட ஒருத்தரை பற்றி சொன்னோன்னா திரு ஹெச் ராஜா அவர்கள், அவர்கிட்டே செய்தியாளர்கள் கேட்டிருந்தாங்க. கேட்டப்போ அவர் சொன்ன பதில்கள்லாம் இருக்குல்ல, நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வர்ற விஷயமா இருக்கட்டும், தந்தை பெரியார் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இந்த கேள்விகளுக்கு ஹெச் ராஜா அவர்கள் கொடுத்த பதிலை இப்ப பாத்துட்டு வாங்க. நான் என்ன சொல்றேன், அரசியலுக்கு யார் வேணா வரலாம். நாளைக்கு நீங்களே ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சா முடியுமா முடியாதா? முடியும். ஆனா ஒருவர் சினிமா உலகில் இருக்கிறாருங்கிறதுக்காக வெற்றி பெற்றுவார் அப்படின்னு தாம் சொல்ல முடியாதுங்கிறத தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா நடிப்புக்கு நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களை போல இன்னொருத்தர் பிறந்து வரணும், ஆனா அரசியல் அவரால் வெற்றி பெற முடிந்ததா? இல்ல. டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பித்தார், பாக்யராஜ் கட்சி ஆரம்பித்தார், அந்த மாதிரி இவர் அரசியலுக்கு வரலாம் தாராளமா, ஐ வெல்கம் ஹிம். ஆனா தமிழ்நாட்டில் நாம் இது வரைக்கும் பார்த்துருக்கிறது ஒரு சினி ஆக்டருங்கிறதுனாலே எம்ஜிஆர் ஜெயிக்கல, அதுக்கு முன்னாடி பல வருஷங்கள் அவர் அரசியலில் இருந்தார், திமுக பொருளாளராக இருந்தார். அதே மாதிரி தான் செல்வி ஜெயலலிதா அவர்களும். அதனால நாம் அதை பற்றி கவலைப்படமுன்னா அது அவரோட உரிமை. கருத்துகள் என்ன நிரூபிச்சிருக்கார்? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நாட்டின் சட்டத்தை உருவாக்கியவர், படித்தவர், சட்ட மேதை. நீங்க ஈவேராவா அந்த மாதிரியா மேதைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவரை பத்தி தமிழர் தலைவர் ஈவேரான்னு சாமி சிதம்பரனார் 34 பக்கம் முதல் பேராவில் என்ன எழுதியிருக்காருங்கிறது நான் பல தரம் சொல்லியிருக்கேன், என்னோட சோசியல் மீடியாலையும் போட்டிருக்கேன். ஒரு கேரக்டர்லெஸ் பர்சன் அப்படிங்கிறத சாமி சிதம்பரனார் சொல்றார், நான் சொல்ல. ராஜா சொன்னா பிஜேபிக்காரன், தேசியவாதி, அதனால ஈவேராவை சொன்னார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் அவரோட டிசைப்பிள் சாமி சிதம்பரனார், அவர் எழுதின புக்கில் இன்னைக்கும் அது புக்கில் இருக்கு. அதனால தான் நான் ஈவேராவை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், கருணாநிதி பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள்னா, நான் ஐ மேக் எ சஜஷன் டு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அண்ட் எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ், தமிழர் தலைவர் ஈவேராவையும் எங்கள் ஊர் கண்ணதாசன் எழுதின வனவாசத்தையும் பிளஸ் டூ மாணவர்களுக்கு நான் டீடைல்டு புஸ்தகமாக ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹோல் புக்கு இங்க பிச்சா அங்க பிச்சா அவர் யோக்கியமானவர்கள் மாதிரி காட்டுறதெல்லாம் சரியில்லை. இந்த ரெண்டு புஸ்தகத்தையும் மாணவர்களுக்கு கட்டாயமாக அதை வந்து புத்தகமா நீங்க வைங்க, நான் வரவேற்கிறேன். ரெண்டு புஸ்தகத்தையும் உங்க தலைவர்களை பத்தி மக்கள் மாணவர்கள் தெரிஞ்சுக்கட்டும், எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். பெண்களை போகப் பொருளாக காசுக்கு விலை பேசி வாழ்ந்த கூட்டம்
திராவிட இயக்கங்கள். அதனால பெண் விடுதலை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்டும் இல்லை. ஆகவே நீங்க திராவிட இயக்க தலைவரோட வாழ்க்கைய மாணவர்கள் முழுசா தெரிஞ்சுக்கிறத நான் வரவேற்கிறேன். ஏன்னா அங்க வந்து அது டேஞ்சர்னு சொன்னா போமாட்டான்ல மக்கள். நடிகர் விஜய் அவர்களோட அந்த ஒரு ஈவெண்ட் ஒருத்தவங்க அரெஸ்ட் ஆக காரணமா இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? முழுக்க முழுக்க காரணம் அந்த ஈவெண்ட்னு சொல்ல வரலங்க. ஆனா அந்த ஈவெண்ட்ல விஜய் அவர்கள் பேசினது சார்ந்து ஒருத்தவங்க ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது பெரிய பூதகாரணமா விஷயமா மாறி இப்போ அவங்கள சிறையிலேயே அடைச்சிட்டாங்க. இது எத்தனை பேர் அந்த செய்தி தெரியும் தெரியல. என்னாச்சுன்னா இவங்க பேர் உமா கார்கி, 56 வயசு நினைக்கிறேன், ஹார்ட்லி 56 இருக்கும் நினைக்கிறேன் அவங்களுக்கு. இவங்க ஒரு பாஜக ஆதரவாளருங்க. இவங்க ஜோசப் விஜய் அவர்கள் சொன்னதாக சொல்லிட்டு அந்த விஷயத்தை ட்வீட்டாக போட்டிருந்தாங்க. இது போல் பெரியாரை படிங்கன்னு சொல்லியிருந்தாரு விஜய் அவர்கள் அந்த ஈவெண்ட்டில். அதை மேற்கொள்ளிட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதில் தந்தை பெரியார் அண்ட் மணியம்மை இவங்க உறவு சார்ந்து ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாங்க. அது பொது வழியில் சொல்ல முடியல, ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயம் பூதாகாரமாக மாறவே திராவிட சிந்தனையாளர்கள் இவங்களை நோக்கி திரும்ப ஆரம்பித்தாங்க. கடுமையான கொந்தளிப்பு அவங்க பதிவிட ஆரம்பித்தாங்க. அதில் ஒருத்தர் புகார் வரைக்கும் போனாருங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவை திமுகவோட தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளர் ஹரிஷ் அவர்கள். இவர் இது போல் பெருந்தலைவர்கள் பற்றி அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்னு புகாரை பதிவு பண்ணுறாரு. அவ்வளோதான், சைபர் கிரைம் போலீஸாரால் உமா அவர்கள் கைது செய்யப்படுறாங்க. 15 நாட்கள் வரைக்கும் சிறையில் அடைக்கிறதுக்கு கோவை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. பிற மதத்தவர்கள் சார்ந்த பதிவுகளும் இவங்க இதுக்கு முன்னாடி நிறைய போட்டிருக்கிறதுனால அது எல்லாத்தையும் இப்போ எடுத்து கிராஸ் செக் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த கேஸ் இதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்க சூழல் இருக்குது. பெரியார், தந்தை பெரியார், தமிழ்நாடு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒருத்தர். அவர் மறைஞ்சிட்டாரு, ஆனாலும் அவர் பேரை ஏந்தியோ அவர் சிலை சார்ந்தோ அரசியல் இப்போ வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் தான் விஜய் அவர்கள் பேசின அந்த விஷயம் மேடையில். அது அப்படியே நீட்சியாக ஒருத்தவங்க ஜெயிலுக்கு போகிற வரைக்கும் வந்து நின்றுருக்கு. ஆக்சுவலாக பெரியாரை பற்றி இன்றைய தலைமுறை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பக்கம் இருக்கணுவாங்களே, இதை சார்ந்த விவாதம் இப்போ வரைக்கும் போய்கிட்டு தாங்க இருக்குது. அந்த வகையில் பெரியார் மணியம்மை சார்ந்த ட்வீட் மூலமாக கான்ட்ரவர்சி எழும்புச்சுல. ஸோ ஒரு பெண் இதை பற்றி பேசுனா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த வகையில் டாக்டர் ஷாலினி அவர்கள் பெரியார் அவர்களை பற்றி என்னென்ன சொல்கிறாங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அடிக்கடி பெரியாரை பற்றி பேசுகிறீங்களே, உண்மையிலேயே பெரியார்ன்றவர் நல்லவரா கெட்டவரா? இவரை பல பேரும் புகழறாங்க, ஒரு சிலர் விமர்சிக்கவும் செய்கிறாங்க. பெரியார் அப்படின்னா சூப்பர் ஸ்டாரா இல்லைனா இருக்கிறதுல நெகட்டிவான ஷேட் இருக்க ஒரு ஸ்டாரா பல பேரில் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டு இருக்காரா? பெரியார் வந்து டெஃபினட்டாக எல்லா காலத்துக்குமான சூப்பர் ஸ்டார். ஏன்னா அந்த காலத்து மனிதர்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும்போது கூட முதல் முதல்ல காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் தெரியுமா, இது இப்படி இருக்குது, அது காரணம் என்ன, அது காரியம் என்ன, அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்கு மிகப்பெரிய புத்திசாலித்தனம் வேணும். ரொம்ப அறிவாற்றல் மிக்கவரால் தான் வேர் வரைக்கும் போய் இதுதான் ப்ராப்ளம், இதான் அதுக்கு இப்படி இந்த ரூட்டில் தான் அது வருது, இப்படி தான் அதை சரி பண்ணணும்னு கண்டுபிடிக்கிறது, டயக்னோசிஸ் பண்ணுற மாதிரி, மருத்துவ டயக்னோசிஸ் மாதிரி. அது கொஞ்சம் ரொம்ப தேர்ந்த சிந்தனையாளரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அது அந்த காலத்திலேயே பெரிய கல்வி அறிவு இல்லாமல் 5வது ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தில் 5வது படித்தவர் அவர். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் கூட அவ்வளோ ஞானத்தோடு அவ்வளோ தெளிவான சிந்தனையோடு அவரால் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்றது இன்று வரை ஆச்சரியமான விஷயம். ஒரு தலைவரை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணும்போது இவர் நல்ல தலைவரா இல்லை கொஞ்சம் மொக்கையான தலைவரா அப்படின்னு நம்ம பாகுபடுத்தி பார்க்கும்போது பொதுவாக ஆண்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஜாதி, நம்ம ஜாதி தலைவரா, அப்போ ஒரு சிறந்தவர் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் பெண்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எந்த ஜாதி தலைவரும் பெண்களுக்காக பேசினதே கிடையாது. எந்த ஜாதி தலைவர் வேணால் எடுத்துக்கோங்களேன், கடைசியில் அந்த ஆண் ஆணுக்கு உண்டான அந்த பவர் பாலிட்டிக்ஸ் தான் அவங்க பேசுவாங்களே தவிர ஆண் பெண்ணுக்கு உண்டான அந்த டைனாமிக்ஸை பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க. ஏன்னா இதுலேயே அவங்களுக்கு அவங்க டைம் போயிடும்ன்றதுனால பெண்களை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு அவசியமோ அவகாசமோ அது சிந்தனை தெளிவோ அவங்களுக்கு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப சில தலைவர்கள் மட்டும்தான் பெண்களை பற்றி பேசியிருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமானவர் தந்தை பெரியார். அந்த காலத்துலலாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 1920களில் பெண்களை வந்து ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே இருக்கணும், அப்படி போத்திக்கிட்டு இருக்கணும், மருமகன் வந்தால் கூட கதவு முன்னாடி போய் நின்று தான் பேசணும், அந்த வீட்டில் இருக்கிற மற்ற ஆண்களோட சகஜமாக உட்காந்து பேசக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தனியாக தான் இருக்கணும், பெண்ணுங்க அடிப்படை தான் வேலை அப்படின்னு சொல்லப்பட்ட காலத்தில் கூட பெண்களை மாநாட்டுக்கு கூப்பிட்டு பெண்களுக்காக தனியாக ஒரு மாநாடு, பெண்ணின் திருமண வயதை உயர்த்தணும், பெண்ணுக்கு கல்வி கொடுக்கணும், பெண்ணுக்கு தொழில் கல்வி சொல்லித்தரணும், பெண்கள் கார் ஓட்டணும், ட்ரெயின் ஓட்டணும், வண்டி ஓட்டணும் அப்படின்லாம் சொன்னவர் பெரியார். ஏன் அவருக்கு அப்படி தோணுது? யாருக்குமே அப்போ தோணலையே. அவரோட சம காலத்தில் இருந்த எந்த மனிதனுக்குமே இயல்பாக அது தோணலை. இப்போ தமிழ் சினிமாக்காரர்கள் மேலே எனக்கு இருக்க பெரிய ஒரு கோபம் என்னென்னா, நீங்கள் என்னென்ன விதமானலாம் சினிமா எடுத்தீங்க, ஆனால் ஒரு தடவை கூட பெரியார் பேரை சொல்லலையே. அது வந்து திராவிட இயக்கத்தை பற்றினே சினிமா எடுத்தால் கூட
மீசைகள் எல்லாம் பாரதியா, தாடிகள் எல்லாம் தாகூரான்னா வரும். தாடிகள் எல்லாம் பெரியாரா இருந்தானா வந்திருக்கணும். பாரதியை பற்றி பாடும்போது எப்படி பெரியாரை பற்றி பாடாமல் இருக்கலாம், அப்படி பாடாமல் கூட இருக்க முடிஞ்சிருக்கு. அப்படி இருட்டடிப்பு செய்த தமிழ் திரையுலகினர் பெரியாரை பற்றி சொல்லவே இல்லை. அதனால் நிறைய பேருக்கு பெரியாரை பற்றி தெரியவே தெரியாது. பெரியார் தான் தமிழ்நாட்டோட தலை சிறந்த இந்தியாவோட தலை சிறந்த ஒரு ஃபெமினிஸ்ட், ஒரு ஹியூமனிஸ்ட்ன்ற கான்செப்ட் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. பட் நம்ம இப்போ புதிய தலைமுறையினர் இதை யோசிக்கும் பொழுது, யார் பெண்களுக்காக பேசுனாங்களோ அவங்கள தான் நம்ம தலைவர் பட்டியலே சேர்க்க முடியும். அப்போ பெண்களுக்காக முதன் முதல்ல பேசினவர் பெரியார் தான். அது அந்த கால மனிதர்களுக்கு அது ஏற்றுக்கவே முடியாது. பெண்களுக்காக இவரே அப்படி பேசுகிறாரு, இவருக்கு என்ன வந்தது, இவர் வந்து ஜாதியை பற்றி பேச வேண்டியதானே, பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து பேச வேண்டியதானே அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்போ யாரும் எதிர்பார்க்காத நான்கு முக்கியமான விஷயம், யாரும் எதிர்பார்க்காத நான்கு ஐந்து முக்கியமான விஷயங்களை பெரியார் செய்திருப்பார். முக்கியமான ஒன்று, பெண்களுக்கான சுதந்திரம், அவங்களுக்கான வெளி, அவங்களுக்கு உண்டான தேர்வு, அவங்க முடிவு அவங்களே தான் எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த சொல்லாடெல்லாம் பெரியார் தான் முதன் முதல்ல சொன்னார். எந்த அளவுக்குன்னா, ஒரு மீட்டிங்கில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது எதிராளி ஒருத்தர் கேட்டாராம், நீங்கள் வந்து பெண்கள் முடிவு எடுக்கணும் பெண்கள் முடிவு எடுக்கணும்னு சொல்கிறீங்களே, உங்கள் மனைவி மணி அம்மையை இன்றைக்கி நைட் என் கூட அனுப்பி வைப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், அடிங்க யாராடா கேட்குறேன்னு சொல்லியிருப்போம். பட் பெரியார் சொன்னாரோ, அதை நீங்கள் என்கிட்ட எங்கே கேட்குறீங்க, மணியம்மையை கேளுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஒருவேளை மணியம்மையை கேட்டிருந்தா அவங்க என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, மேடம் இன்றைக்கி நைட் என் கூட வந்து ஸ்டே பண்ணுறீங்களான்னு கேட்டிருந்தா. நிறைய பேர் அந்த மாதிரிலாம் பெண்கள்கிட்ட தப்பாக பேசுகிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த பெண்மணி என்ன சொல்லியிருப்பாங்க, அப்படி கேட்க வேண்டிய தைரியம் கூட அந்த ஆணுக்கு வந்திருக்காது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவர் பெரியார், அப்படி ஒரு ஆல்ஃபா தனம் இருக்கிற ஆண் முன்னாடி ஒரு பெண் இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு எக்கச்சக்கமான பாதுகாப்பு இருக்கும் இல்லையா, அது பெரியார்கிட்ட இருக்கிற ரொம்ப பெரிய சிறப்பு அம்சம். இரண்டாவது, அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, பெரியார் அரசியலுக்கு வரும்பொழுது கூட எதனால் அவர் அரசியலுக்கு வந்தார்னா, அந்த ஜாலியன் வாலா பாக் மசாக்கர் ஆன பிறகு அத்தனை பேரை அங்கே பிரிட்டிஷ்காரங்க கொண்டுட்டான் அப்படின்ற அந்த அதிர்ச்சிகரமான செய்தி கேட்டு தான் நிறைய பேர் போய் காங்கிரஸ்க்கு சேர்ந்தாங்க. அது மாதிரி தான் பெரியாரும் போய் சேர்ந்தார். அவர் சுதந்திர போராட்ட வீரராக தான் காங்கிரஸ்க்கு போய் சேர்ந்தார், பிரிட்டிஷை எதிர்த்து தான் போராடினார். ஆனால் கொஞ்சம் காலம் கழித்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஆக்சுவலி பிரிட்டிஷ் நமக்கு வில்லன் இல்லை, பிரிட்டிஷை விட பெரிய வில்லன் இங்கே ஒருத்தன் இருக்கான். பிரிட்டிஷ் வந்து சும்மா அந்த வில்லனுக்கு பேர், ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரவுடி வந்து சின்ன ரவுடியை காமிச்சு அவன் தான் மோசமானவன், அவனை போய் வெட்டு அவனை போய் குத்துன்னு சொல்லிட்டு இவன் திருடின்னு இருப்பான்ல, அந்த மாதிரி பிரிட்டிஷை விட பெரிய மோசமானவர்கள் இங்கே இருக்கிற வைதிகர்கள். இந்த வைதிகர்கள்லாம் திரும்ப திரும்ப நம்மளை ஏமாத்துறாங்க, பொய் சொல்கிறாங்க, நம்ம பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க, நம்மளை வந்து அவங்க கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. அப்போ நான் வைதிகத்தை எதிர்ப்பேன் அப்படின்னா பெரியார் கிளம்புனார். இது நுணுக்கமான அறிவு இருக்குல்ல. இப்போ ஆக்சுவல் பகைவன் யார், நமக்கு போங்குக்காக ஒரு பகைவனை காட்டுறாங்க, அவனை விட பெரிய கொடூரமான ஒரு பகைவன் இருக்கிறான்னா நிஜ பகைவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆற்றல் வேணும். அந்த ஆற்றல் பெரியார்கிட்ட இருந்தது. மூன்றாவது, இதை கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதுக்கு தீர்வு சொல்லணும்ல, அதுக்கு தீர்வு அவர் சொல்கிறார். இவன் வந்து இந்த வைதிகன் எப்படி நம்மளை ஏமாத்தனா, நாம் ஏற்கனவே கல்லை கும்பிட்டுட்டு இருந்தோம், அவங்க கல்லை கும்பிடாமல் வந்தவங்க, அவங்க நெருப்பை கும்பிட்டுட்டு வந்தவங்க, நம்ம ஏற்கனவே கல்லை கும்பிட்றோம், அவங்க நெருப்பை மட்டும்தான் கும்பிடணும், கல்லை கும்பிடக்கூடாது. அவங்க எழுதுன ரிக்வேதத்தில் என்ன எழுதியிருக்காங்க, இவன் பாரு இவன் லூசு, இவன் கல்லெல்லாம் கும்பிட்றான் அப்படின்னு எழுதி வச்சுட்டு, இப்போ யார் சாமி கும்பிட்றா, நமக்கு பதிலாக யார் சாமிக்கு போய் வேதம் ஓதுறா, யார் கல்லை கும்பிடக்கூடாதுன்னு எழுதுனாங்களோ அவங்க நமக்கு பதிலாக போய் கும்பிட்டுட்டு என்கிட்ட காசு கொடுத்துருங்க, என்கிட்ட சொல்லுங்கள், நான் சாமிக்கிட்ட தேவ பாஷையில் சொல்கிறேன்னு சொன்னால் அப்போ நம்மளை மாதிரி ஏமாந்தவங்க உலகத்தில் யாராவது இருப்பாங்களா, எப்படி நம்மளை ஏமாத்துறாங்க, உன் பாஷை சாமிக்கு கேட்காதுன்னு சொல்லியிருக்காங்க, அது எப்படி அவங்க சொல்லலாம், நீயும் நம்பினியே, நீ எவ்வளோ பெரிய முட்டார் அப்படின்னு பகுத்தறிவு கருத்துக்களை அதிகமாக சொன்னார். நான் சொல்கிறேன்றதெல்லாம் நீ எடுத்துக்காத, எவன் சொன்னாலும் பரவாயில்ல, சாமியே வந்து சொன்னால் கூட பரவாயில்ல, உன் சொந்த அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல அதை யூஸ் பண்ண, உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, நீ யாராக இருந்தாலும் உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதை நீ சுயமரியாதையோடு சிந்தி உன் சொந்த அறிவை பயன்படுத்து, யார் சொன்னாலும் உங்கள் மனசுன்னு அந்த லென்ஸுக்குள்ளே வச்சு பாருங்கள், எது கரெக்டோ அதை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தந்ததுனால உண்மையிலேயே அவர் மிக 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 பெரியார். ஆண்களுக்கு வேணால் அவர் தந்தை பெரியாராக இருக்கலாம், ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் எங்களுக்கு தாய் பெரியார்ன்றதுனால என்ன காலத்திலையும் பெரியார் தான் சூப்பர் ஹீரோ. அடுத்தபடியா வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள், இவங்க கிட்ட நாம இன்டர்வியூ எடுத்திருந்தப்ப இவங்கள பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி டாக்டர் ஷாலினி அவர்கள் கிட்ட நாம இன்டர்வியூ எடுக்கிறப்ப கொடுத்திருந்த பதில்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தேன். இதே சாயலில் தான் அருள்மொழி அவர்கள் கிட்டயும் இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அதில் அவங்க பெரியார் அவர்களோட மகள் மணியம்மை இல்லை அப்படின்ற விஷயத்த ஆணித்தரமா அடிச்சு உடச்சி சொன்னாங்க. அண்ணா அவர்கள் வந்து தந்தை பெரியாரை விட்டு பிரிந்ததற்கான மிக முக்கியமான காரணம், அவருக்கு வந்து தேர்தல் அரசியலில் ஈடுபடணுங்கிற
விருப்பம் இருந்தது. பெரியார் வந்து திராவிடர் கழகம் தேர்தலில் நிற்காதுன்னு அறிவிச்சிட்டாரு. அதிலிருந்து தான் அவங்களுக்கான முரண்பாடுகள் வந்து அதிகமாச்சு. அதில் மணியம்மையார் அவர்கள் திருமணம்ங்கிறது ஒரு காரணம், நிறைய ரீசன்ஸில் அது ஒரு ரீசன், அது மட்டுமே ரீசன் இல்லை. ஆமாம், அப்போ டக்குன்னு வெளியில் வர்றதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் இல்லை. இப்போ நம்ம வீட்லேயே பார்க்குறோம், ஒரு பையனுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால வீட்டை விட்டு வெளில போகணும்னு தோணுது, ரொம்ப நாளாக தோணிக்கிட்டு இருக்கோம். புரியுது மேடம், ஒரு ஒரு இமிடியட் ரீசன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு உடனடி காரணமாக அவர் அதை சொன்னார். அதுதான் உண்மை. ஏன்னா கூட இருக்க இத்தனை பேரை பகச்சிப்போன்னு தெரிஞ்சும் கூட பெரியார் அவர்களோட ஸ்டாண்டில் தெளிவாக நின்னார், நான் மணியம்மை திருமணம் பண்ண சேர்ந்து வாழதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக இவ்வளோ பேர் பகச்சும் கூட அந்த முடிவில் ஸ்டாண்டில் அவ்வளோ தெளிவாக நின்னார் அவர்? ஆ, நல்ல கேள்வி. நீங்கள் முதலீக்க சொன்னீங்க, பெரியார் வந்து வளர்த்த மகளை திருமணம் செய்து கொண்டார். அவர் அப்படியெல்லாம் வந்து மகளாகலாம் அவர் வளர்க்கலை. ஏன்னா அவங்க வந்து 1943 தந்தை பெரியாருடைய பிரச்சாரத்துக்காக வந்து சேர்றாங்க. 43 இருந்து அவங்க தந்தை பெரியாரோட தான் இருக்காங்க, அவருக்கு தொண்டு செய்கிறாங்க, எல்லா ஊருக்கும் போயிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு அப்போ பேர் வந்து காந்திமதி. அவங்க வரும்போது அப்புறம் அவங்க கட்டுரைகள் எழுதுகிறாங்க, தந்தை பெரியார் நடத்திய இதழ்களில் கட்டுரைகள் எழுதுகிறாங்க. கட்டுரை எழுதும்போது அவங்க பேர் வந்து அரசியல் மணி. ஓகே, அந்த நீங்கள் வந்து இன்னைக்கு எப்படி ஒரு ஒரு ஃப்ரீலான்சிங் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து என்ன ஒரு சுதந்திர உணர்வோடு இருப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க 25 எப்போ 1943 25 நீங்கள் இன்னைக்கு உள்ள இன்னைக்கே 25 எப்படி, 30 எப்படி? பாலிய திருமணம் அதிகமாக இருந்த டைம். ஆமாம், அப்போவே அப்போ அவங்க இந்த முடிவெடுத்து அரசியல் மணின்னு பேரோட தான் கட்டுரைகள் எழுதுறாங்க. அவங்க பெரியார் அவங்க தான் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவர் வந்து இந்த திருமணம்ங்கிற இந்த ஏற்பாடை பண்ணாமையே அவங்க அப்படியே இருந்திருக்கலாம். யாரும் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம சமூகத்துக்கு வந்து நேர்மை தான் பிடிக்காதே தவிர பொய்மையை அப்படியே கண்டு காணாமல் ஒத்துக்கும், அதெல்லாம் அப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் பெரியார் என்ன செய்தார்னா, தனக்கு பிறகு இந்த இயக்கத்தையும் அந்த சொத்துக்களையும், அது சொத்துக்கள் வந்து இயக்கத்துக்கு பயன்படணும், இயக்கம் வந்து பிரச்சாரத்துக்கு சரியாக இருக்கும். இந்த ஒரு புரிதல் தேவைப்படுது மேடம், இடைமறிக்க மன்னிக்கணும். அப்போ இருந்த இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா மனைவி இல்லைன்னா அவங்களோட குழந்தைங்க இவங்களுக்கு மட்டும் சொத்தில் உரிமை இருந்துச்சு. ஆமாம், ஸோ இது ஒரு காரணமாக சொல்லப்படுதில்லை இவங்க? இல்லை, இதுவும் ஒரு காரணம். அதாவது பெரியாரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொத்துக்கள் இயக்கத்துக்கு பயன்படணும், இயக்கம் வந்து எப்பையும் தங்கு தடையில்லாமல் செயல்படணும், அப்போ அதுக்கு நம்பிக்கையானவர்கள் அதில் இருக்கணும், அந்த ட்ரஸ்ட்டை அவர் உருவாக்குறார் இல்லையா, அவங்க இருக்கணும்னு. அதை தவிர அவருக்கு குடும்பத்திலிருந்து வந்த சொத்துக்கள்லாம் இருக்குது, பரம்பரை சொத்துக்கள்லாம், அதெல்லாம் வந்து இன்ஹெரிட்டன்ஸில் வரும். அப்படி வரும்போது தான் அவங்க வந்து மனைவியாக தான் இருக்க முடியும். ஏன்னா இவர் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை எப்போ தத்தெடுக்க முடியாது, தத்தெடுக்கிறதே பையனை தான் எடுக்க முடியும். இதெல்லாம் 1956 பிறகு தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், அதுக்கு முன்னாலேயே அவர் முன்வைத்த ஹிந்து கோட்பில்ல பல திருத்தங்கள் வந்தது. அது அவர் இருந்த வரைக்கும் பாராளுமன்றம், நம்முடைய பாராளுமன்றம் ஏற்றுக்கல. 56 பிறகு தான் அதெல்லாம் நடைமுறைப்படுத்தினாங்க. அதுக்கு முன்னாலே தத்தெடுக்கிறதே பையனை தான் எடுக்க முடியும். இன்கேஸ் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்தது அந்த திருத்தம் மட்டும் ஒரு நடைமுறை ஆகி இருந்துச்சு அப்படின்னா பெரியார் அவர்கள் இருக்கும்போது அப்போ கூட அவர் திருமணம் பண்ணியிருப்பார் அவங்கள? அதாவது அவரே என்ன சொல்கிறாருன்னா, இது திருமணம் என்கிற ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறார். அதாவது சொசைட்டிக்கான ஒரு டிராமா? ஆமாம், இல்லை அது ஒரு ஏற்பாடு, டிராமா இல்லை. ஏன்னா இது இது டிரான்சாக்ஷன்ஸ் வந்து சரியாக நடக்கணும், அதற்கு பிறகு அவங்க வந்து எந்த சட்ட சிக்கலும் இல்லாமல் அதை கையாளணும், அதுக்கு இந்த ஸ்டேட்டஸ் வந்து தேவைப்படுது. ஓகே மேடம், ரொம்ப அவ்வளோதான், தெளிவாக புரிய வச்சிங்க. இன்னொன்று, இந்த முடிவை வந்து பெரியார் மட்டும் எடுக்கலை, மணியம்மையார் எடுக்கிறாங்க. 1948 அவங்களுக்கு வயசு 30. நீங்கள் இன்றைக்கே ஒரு பொண்ணுக்கு 30 ஆகிடுச்சுன்னா வீட்டில் எப்படி பார்க்குறாங்க? 1948 30 பெண்ணுன்னா 50-55 பெண்ணுடைய நிலை. அப்போ அவங்க முடிவு எடுக்கிறாங்க. ஓகே, நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே மேடம். ஆனால் வளர்ப்பு மகள்னு ஒரு விஷயம் வந்திருக்குல்ல, அது யாரோ திணிக்காமல் கண்டிப்பாக வந்திருக்காது. இப்போ வரைக்கும் நீங்கள் பெரியார படித்தவங்கிட்ட போய் கேட்டாலும் மணியம்மை யார்ப்பானா அவர் வளர்த்த பொண்ணுப்பா அப்படின்வாங்க. எப்படி இது உள்ளே கொண்டு வர படிச்சு இந்த டேம்? இது வந்து அந்த காலகட்டத்தில், இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பிரிஞ்சது, அப்போ பிரச்சாரங்கள்லாம் நடக்கும் இல்லையா,
அப்போ நீங்கள் என்ன தான் அதே கொள்கையை தான் சொல்ல போகிறீங்க, அதே தான் பண்ணுறீங்க, அப்போ ஏன் பிரிஞ்சு வந்தீங்க அப்படிங்கும்போது அவங்க வைத்த விமர்சனம் அது. அது அப்படியே பதிலே கிடச்சிருக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சு உங்ககிட்ட. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டிய விஷயம்னு ஒன்றும் இல்லை, ஆனால் என் மனசில் ஒரு வினா இருக்குங்க, அதை மட்டும் மன வினாவாக முன்வைக்கிறேன். இதுக்கு உங்களால் முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் பதில்களை பதிவிட முடியுதான் பாருங்கள். அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை படித்ததுக்கப்புறம் தான் விவாதம் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த விவகாரத்தை பார்த்தீங்களா, படிக்கலாமான்றது விவாதமாக மாறி இருக்கு. பெரியார் அவர்களை பற்றி இன்றைய கால மாணவ மாணவிகள் படித்து தெரிஞ்சுக்கிறது சரியானதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைப்பா, பாஜக சொல்கிற மாதிரி ஒருவேளை தப்பான வழிகாட்டெல்லாம் மாறிடுமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்களோட பதில் என்னன்றதை தெரியப்படுத்துங்க மக்களே. இது ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கும் ஒரு விழிப்புணர்வாக அமையும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.